ஹாய் பாய் சங்கல்ஸ், இன்றைக்கி நம்ம ஷியாம் சிங்காராய் அப்படின்னு சொல்லிட்டு 2021 வந்த ஒரு தமிழ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நானி, கீர்த்தி ஷெட்டி, சாய் பல்லவ் இந்த மாதிரி நிறையா கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுலேருந்து இருக்க ஆசை, கனவு, லட்சியம் என்னென்னா ஒரு டேரக்டர் ஆகணுன்றது தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு படத்தை அவர் இயக்குறாரு, அவர் எந்த அளவுக்கு ஹிட் ஆகுறோ அந்த அளவுக்கு இவருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ எடுத்த கடை வந்துட்டு ஒரு புக்கிலேருந்து தழுவுப்பட்டு எடுத்த கடை அப்படின்ன மாதிரி வந்துட்டு கேஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது தெரியுது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பிறவி அப்படின்றது என்னாச்சு அப்படின்றது நம்ம வந்துட்டு ஸ்டோரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் தினமிக்கு பெல் ஐக்கான் கவலமே கேட்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தை ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா காத்துறாங்க. நம்ம ஹீரோவுக்கு 5வது படிக்கும் போதுலேருந்து என்ன ஆசையாக இருக்குன்னா ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசை, கனவு, லட்சியம் அப்படின்ற மாதிரி எல்லாவுமே பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்படா அவருடைய கடையை ஒரு ப்ரொடியூசருக்கு தேவையை சொல்லும் போது அவர் பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் இதுதான், அடுக்கு வந்துட்டு நீ எப்படி கடை எடுக்கிறன்னு மாதிரி எனக்கு தெரியணும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து காட்டு அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோ இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்க அடுக்கு 2 மாதம் ஆடிஷன் வைக்கிறாரு. அதை இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு தேவையான ஆக்டர் ஆக்டர்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணேன். ஆனால் இவருக்கு யாரையுமே எடுத்து பிடிக்க மாட்டேங்குது. அதாவது இவர் ஒரு போல்டான டைலாக்கை கொடுத்தாருன்னா ஒரு லேடிக்கு, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு நிற்கிற மாதிரி நின்றுட்டு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்னென்னா நியூஸ் வாசிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அவரை என்ன சொல்கிறாருன்னா அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட, ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு தேவை பாடி லாங்குவேஜ்ரா, என்னோடய படத்துக்கு தேவை பாடி லாங்குவேஜ், அந்த மாதிரியான ஒரு ஹீரோயினை நான் பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தரும்போது அந்த இடத்துல நம்மளுடைய ஹீரோயின் இருக்கா கையில் சிகரத்தோடு அப்புறம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இதான் வந்துட்டு பாடி லாங்குவேஜ், இந்த ஹீரோயினெல்லாம் வந்துட்டு நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்டே போய், ஹாய் நான் ஒரு டேரக்டர், என்ன படம் எடுத்திருக்கீங்க? இல்லை இல்லை அப்கமிங் டேரக்டர், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கேன், அதுக்கு நீங்கள் தான் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு வந்துட்டு ஆக்டிங்னாலே பிடிக்காது, ஏன்னா எனக்கு வராது அண்ட் நான் படம் கூட பார்க்கவே மாட்டேன், என்னை வித்தருங்க பாய் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனையும் வண்டி எடுத்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ விடுவாரா? அவங்க வீட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போய் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிமு என்கிட்ட வந்துட்டு பட்ஜெட் கூட இல்லை, ப்ரொஃபஷனலாக நடிக்க வைக்கிற கூட வந்துட்டு என்னால் கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைக்க முடியாது, ப்ளீஸ் நடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தரும்போது நம்ம ஹீரோனோட அப்பா வர்றாரு. அண்ட் அவர் பையனாக ஃபஸ்ட்டு ஒத்துக்கிறாரு, ஆனால் நம்ம ஹீரோயின் ஒட்டுக்கவே மாட்டேங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ இவ்வளோ கிஞ்சி பார்க்குறோமே ஆனால் என்ன பொண்ணு ஒட்டுக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்ற மாதிரி அந்த சிகரெட் பிடிச்ச ஃபோட்டோ ஒன்றத்தை காத்துறாரு. இது மட்டும் நான் உன் அப்பா கிட்ட காமிச்சேனா என்ன ஆகும்னு பார்த்துக்கோ, நான் காமிக்க கூடாதுன்னா நீ என் ஷார்ட் ஃபிலிமில் நடி அப்படின்னு மாதிரி சொல்லும்போது இன்னும் 2 வீக்ஸ்லாம் வந்துட்டு நான் சென்னையில் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஹையர் ஸ்டடிஸ்க்காண்டி மும்பைக்கு போயிடுவேன் அப்படின்னு மாதிரி சொன்னோடனே ஓகே 2 வீக்ஸில் ஷூட்டிங் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. அடுத்த நாளே வந்துட்டு ஷூட்டிங்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படா வந்துட்டு நல்லா போய்கிட்டு இருக்குது, ஆனால் வந்துட்டு நடுவில் பிரச்சனை வரும்ல அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வீட்டுக்கு மேலே வந்துட்டு துரோனை விட்டு பறக்க ஒத்துக்கிட்டு போது அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போய் உக்காந்து அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகளும் வருது. அடுத்த அன்னும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கும் நல்லா போய்கிட்டு இருக்குது. அப்போனா வந்துட்டு லாஸ்ட்டு சீன் கிளைமேக்ஸ் சீன் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டில் எடுக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட், அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ ஆங்கிள்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு, எப்படி கேமரா வைக்கலாம்னு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும் மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு 4 பேர் வந்துட்டு நீங்களான ஹீரோயின் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் நான் ஹீரோயின் வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் தப்பான எடுக்கிறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு சும்மா இருப்பாரா அப்படியே அந்த கேமரா ஸ்டாண்ட் எடுத்து எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோ மொத்தம் அடிப்பார், அவர் அடி வாங்க மாத்தாரா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவரும் ஒரு அடி வாங்குறாரு. அப்புறம் வந்துட்டு இவருக்கு ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது, ஆனால் என்னன்னு இவருக்கு புரிய மாட்டேங்குது. தானாக வந்துட்டு காடுலேருந்து பிளட் வருது, அதுக்கப்புறம் எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. சரி ஒன்று அடவாடா ஷூட்டிங் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஷூட்டிங்கையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஷார்ட் ஃபிலிமை ப்ரொடியூசர்கிட்டையும் போய் போட்டு பார்க்கும்போது பரவாயில்லப்பா சூப்பராக பண்ணியிருக்கேன், நான் இது கூட பண்ண மாட்டேன்னு நினச்சேன், சரி பெரிய ஸ்டுடியோ எடுத்துருவா படத்தை நம்ம ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. சரி அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ பண்ணால் கடை எழுத ஆரம்பிக்கிறாரு, எழுதுறாரு எழுதுறாரு ரொம்ப நாளாகவே பண்ணால் எழுதிக்கிட்டு இருக்காரு. ப்ரொடியூசர் நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு நான் யூஎஸ்க்கு போகிறேன் ஒரு படத்தோட ப்ரொமோஷன்காண்டி, வர கொஞ்சம் நாள் ஆகுமேப்பா, நாளைக்கே வேணால் சப்மிட் பண்ணிச்ச கடை அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகே சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு கிளைமேக்ஸை மட்டும் பெண்டிங் வச்சிருப்பார், அதை எழுதிடுவோம் அப்படின்ற மாதிரி நைட்டு உட்காடுறாரு. ஆனால் அவருக்கு கிளைமேக்ஸ் வரவே மாட்டேங்குது. ஒரு படத்துடைய முக்கியமான பார்ட்னா இல்லையா அந்த கிளைமேக்ஸ் தான் சொல்லணும், அது நல்லா இல்லைன்னா படம்
படமே நல்லாம போயிருமே அப்படின்ன மாதிரி கிளைமேக்ஸ் வந்துட்டு இப்படி இப்படி யோசிச்சு பார்க்குறாரா நான் அவருக்கு வரமாட்டேங்கிறேன் அப்புறம் திடீர்னு அவர் கார்டுலேருந்து பிளட் வருடு ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் வருடு ஆனால் அவருக்கு என்னென்ன புரிய மாட்டேங்கிறே அப்படியே அந்த ஸ்டோரியை எழுதி முடிக்கிறாரு. ப்ரொடியூசர் கிட்டே போய் காத்தும் போது கிளைமேக்ஸ் சூப்பராக முடிச்சிருக்கப்பா அதை நம்பி நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி படத்தையும் பண்ணால் ஓகே பண்ணிடுறாங்க. அப்புறம் அப்புறம் அன்னைக்கு நைட்டு படத்துக்கான அந்த சந்தோஷத்தில் நம்ம ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட்லாம் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஸ்மால் கிஃப்ட் மாதிரி ஒரு ஷர்ட் வாங்கி தராங்க. இந்த மாதிரி இந்த படத்தை நீ முடிச்சுட்டு அவரோட பாராட்டு விழாக்கு போகும்போது இந்த சட்டையை போத்துனா நீ என்னை மறக்கலாம்னு அர்த்தம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கிளம்பிடுறாரு. அப்படா வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட கார்லேருந்து ரத்தம் வருது. அப்புறம் ரூசி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. யார் அவனை எவ்வளோ நல்லவனான்னு நினச்சேன் ஆனால் நீ ஏதோ ஒரு பொண்ணை யோசிச்சுக்கிட்டு ரூசின்னு சொல்லியோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோனியாக அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு யாரண்ட ரூசினே தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம ஹீரோக்கு இந்த காடில் வந்துட்டு ரத்தம் வர நேரத்தில் எல்லாமே வந்துட்டு அவருக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அறியாமையே நடக்குது. அடுத்த நாள் வந்துட்டு எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம படத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஷூட்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் படமும் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். அப்புறம் படம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பப்ளிக் கமெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது எல்லாருமே எடுத்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி கிளைமேக்ஸ்லாம் நாங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டெல்லாம் வச்சுருக்கீங்க ப்ரோ அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஃபேமஸ் ஆகுறாரு. அப்புறம் ஹீரோட ப்ரொடியூசரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உன்னோடைய கடையை வந்துட்டு பாலிவுட்டில் எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்காங்களாம் அதுக்கு நீ தான் டேரக்டரு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ரொடியூசரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு இந்த மாதிரி இந்த கடையை மட்டும் எடுக்கிற மாதிரி இல்லாமல் இன்னும் ரெண்டு கடையை இவர் வச்சு நான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அந்த மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை இருக்க உடாத மாதிரி ஒன்று நடக்குது. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்திருக்கீங்களே இப்போ ஒரு கடை அது வந்துட்டு எஸ்ஆர் பப்ளிஷர்ஸில் வந்துட்டு ரிலீஸ் ஆன ஒரு புக்கோட கடை அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போகிறாங்க. அப்போ நான் இந்த பாலிவுட் ப்ரொடியூசரும் இவரை வச்சு நான் கடையை எடுக்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்கிறேனே புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு கடை எடுத்துருப்பார்ல ஒரு ப்ரொடியூசரை வச்சு அந்த ப்ரொடியூசரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி அவர் என்ன கடையை காப்பி வச்சிருந்தாலுமே அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அவருதான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ப்ரொடியூசரை கையை விரிச்சிடறாரு. நம்ம ஹீரோயினுக்கும் வந்துட்டு நியூஸ் தெரியுது. அவங்களும் வராங்க சென்னைக்கு. அவங்களும் நிறையா வக்கீல்கிட்ட வந்துட்டு பேசி பார்க்குறாங்க. பட் யாருமே இந்த கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்களோட அதாவது ஹீரோனுடைய கசின் கிட்டே போகிறாங்க. இவளை வந்துட்டு எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது, அதனால் வந்துட்டு இவள் தனியாளாக இருக்கா, இவளை இந்த கேஸ் இருக்க ஒரே வழி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியும் பார்க்குறாங்க. சரி நான் எடுக்கிறேன், அதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் பையனை விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்றது வந்துட்டு அஞ்சாவது படிக்கிற குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கும், அதனால நீங்கள் கோர்ட் டைமை சேவ் பண்ணி கோர்ட்டில் வந்துட்டு நான் தான் கடையை வந்துட்டு காப்பி அடித்தேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபைனு இல்லைனா ஒரு 6 மாதம் ஜெயில் தண்டனை ரெண்டு மண்டா கிடைக்கும் அப்படின்னு காப்பி அடித்தோன்னா இது என்னோட சொந்த கடை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இங்கே பாருங்க 50 வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த புக்கோட கடையை தான் வந்துட்டு நீங்கள் காப்பி எடுத்திருக்கீங்க, அவடோரில் இருக்க பேரும் நீங்கள் எழுதியிருக்கவரும் எல்லாமே எக்ஸாக்டாக இருக்குது, காப்பி அடிக்கும் போது ஒரு பேரை கூட மாட்டி எழுத மாட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே வேற ஒரு பெங்காலி புக்கு இருந்துச்சிங்க பெங்காலி வேறு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோடனே இந்த கேஸை நான் எடுக்க மாட்டேன், நீங்கள் இப்படி பிடி வரமாட்டா என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்துடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க, நீ இடம் அப்படின்னு சொன்னோடனே சரி நான் எடுக்கிறேன், பெயில் மட்டும் வாங்கி தர முடியும், வேறு என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த கசினும் சொல்லிடுறோம். அப்போ தான் இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் பண்ணிங்கன்னா வருது. இந்த மாதிரி 50 வருஷமாக இயங்கிட்டு இருக்கிறது தான் இந்த எஸ்ஆர் பப்ளிஷர்ஸ். இவங்களில் வந்துட்டு 1970s ரிலீஸ் ஆனது தான் இவர் இப்போது காப்பி அடிச்சிருக்கார்ல அந்த புக்கு, அந்த புக்கோட காப்பி ப்ளஸ் இவர் காப்பி அடிச்சதோட காப்பி உங்களுக்கு சப்மிட். இந்த மாதிரி காப்பி அடிக்கிறது தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபேஷனாக போயிடுச்சு. அதனால இவருக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனையும் 10 கோடி நஷ்டஈடும். அது மட்டும் இல்லாமல் இவர் படத்தில் வந்த காசில் வந்துட்டு 50% எஸ்ஆர் பப்ளிஷர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆப்பனன் வக்கீல் சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு அரண் மயிரோட வக்கீல் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இவர் வந்துட்டு காப்பி அடிச்சு இல்லைன்னு மாதிரி சொல்கிறாரு. அப்படியுமே சொல்லும்போது நான் லைவ் டிசிஷன் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு விட்டு போகிறேன், அதில் வந்துட்டு என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோடனே சரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு கோர்ட்டும் பண்ணிங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லைவ் டிசிஷன் டெஸ்ட்டு பயணம் எடுக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு பொய் சொல்லலை அப்படின்ற வந்துட்டு வருது. இது எப்படி அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆப்போனன் வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி இந்த லைவ் டிசிஷன் டெஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் ஃபுல் எவிடென்ஸாக எடுத்துக்கூடாது, இது வந்துட்டு சும்மா ஒரு எவிடென்ஸ் அவ்வளோதான், ஆனால் நான் கொடுத்த எவிடென்ஸ் கரெக்டாக என்ன இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். அப்படிலாம் கிடையாது ஆப்போனன் வக்கீல் இவங்களுக்கு வந்துட்டு
இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ண மூணு நாளும் அன்கண்டிஷனல் பெயில் வந்துட்டு தர அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய இதுக்கு பண்ணால் தண்டுறாங்க. இப்போ நான் சொல்ல போகிற சீனை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சீன் உங்களுக்கு புரியலைன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் புரியாது. அதாவது எஸ்ஆர் பப்ளிஷர்ஸ், இந்த பப்ளிஷர்ஸை பற்றி ஸ்டடி பண்ணும்போது எஸ்ஆர் பப்ளிஷர்ஸ் வந்துட்டு நாலு பேர் நடத்தி தொண்டுக்கு திறந்துருக்காங்க. அதில் கடைசியில் இருந்தவர் தான் ஷாம் சிங்கா ராய், நம்ம ஹீரோ காப்பி அடிச்சார்ல அந்த புக்கை எழுதினவர். இவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. 1970 வந்துட்டு இவர் நிறையா புக்கில் இருக்கார், ஈவன் தமிழில் கூட நல்லா ஃபேமஸ் ரைட்டரான இவர் 1977 அப்புறம் எங்கே போனார்னே தெரில. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வந்துட்டு அவங்க அண்ணன் மூணு பேரும் வந்துட்டு அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டாக ரெண்டு அண்ணன் வந்துட்டு 1985 ஒரு ஆக்சிடென்ட் சிக்கி வந்துட்டு இறந்துட்டாங்க. இப்போது அந்த ரெண்டு அண்ணனுங்களோட பசங்க தான் வந்துட்டு இந்த கம்பெனியை பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் மூணாவது அண்ணன் வந்துட்டு இன்னும் உயிரோடு இருக்காரு. அப்படின்ன மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ கார்லேருந்து பண்ண ரத்தம் வர ஆரம்பிக்கிறது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அட ஆனவனா அப்படிதான் வரும், டாக்டர்கிட்ட கூட போய் பார்த்தோம், ஆனால் டாக்டர் ஏதோ ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. அப்போதான் நம்ம ஹீரோயின் ஹையர் ஸ்டடிஸ்க்கானி வந்துட்டு மும்பை போயிருப்பாங்களே, அவங்க சைக்காலஜிக்கல் படிச்சுக்கிட்டு அவங்களுடைய ப்ரொஃபஸர்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் நடக்குது, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கு, இல்லை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அந்த நாளில் அவனோட மைண்டுக்குள்ளே என்ன ஓடி தின்னுச்சு அப்படின்ற வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு ஒரு மாத்திரையை கொடுத்து அவங்க கிட்ட பண்ண கேட்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வேறு மாதிரி பேசுகிறாரு, நீ யார் அப்படின்ன மாதிரி கேட்கும்போது, ஷாம் சிங்கராய், இப்போது 1969 அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக் போடு. அது நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படின்னா ஒரு போல்டானவர், அவர் எந்த தப்பு நடந்தாலுமே வந்துட்டு தட்டி கேட்குறவர். ஓகேவா, இப்போ நான் சொல்லிட்டு எந்த ஹீரோவை 1969 ஷாம் சிங்காராய் ஆனால் அந்த புக் எழுதினார்ல அந்த ஹீரோ. பல பேர் வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு ஒருத்தர் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீ இயற்கை எல்லாருக்கிட்டையும் உட்காந்து தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்க, அங்கே என்ன இருக்குது கிணறு, போய் இறச்சிக்க வேண்டிட்டேன்னு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நானும் கிணறு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்களே தண்ணி தருவாங்கன்னு தான் நான் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் யாருமே தரமாட்டேங்கிறாங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ பண்ண அவரை கூட்டிகிட்டு போய் ஏற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவன் கீழ் ஜாரி, அவனால் உன்னை தன் கிணறு கிட்ட கூட வரக்கூடாது, நீ என்னன்னா உன்னை தொட்ட இறக்கி சொல்கிற அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ பாடிங்கன்னா அவரை தூக்கி உள்ளே போத்துறாரு. இப்போது அவன் கீழ் ஜாரி அவனை தண்ணிக்குள்ளே உளுந்துட்டான், தண்ணி அழுக்க வச்சு குடிக்காமல் இருப்பீங்களா, அப்படி குடிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் நான் சேர்த்து போவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின் நம்ம ஹீரோ வீட்டுக்கும் போகிறார். அப்புறம் ஹீரோட அண்ணி பாடிங்கன்னா என்னடா பண்ணிட்டு உங்கள் அண்ணன் கோமா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோட ஃபஸ்ட் அண்ணன் வந்து நம்ம ஹீரோவை அரைஞ்சி அவனை ஏன்னா அந்த கிணத்துக்குள்ளே போட்டேன், இப்போது எல்லாருமே நம்மளை ஊரை வீட்டை தள்ளி வச்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கலன்னு மாதிரி சொல்லும்போது, நீங்கள் என்னால் லோல் பட வேணாம், நான் பிரிஞ்சு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் போய் துணியெல்லாம் பேக் பண்ணுறாரு. டே எங்கடா போகிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோட கடைசி என்ன ஃப்ரெண்டு மாதிரி அவர் கேட்கும்போது, நான் எங்கேயோ போகிறேன், உனக்கு என்ன, இன்றைக்கி வேறு ஃபெஸ்டிவல் இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி நான் கலந்துக்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் நைட்டு வந்துட்டு ஃபெஸ்டிவலுக்கு போகிறாரு. அப்புறம் அங்கே நம்ம ஹீரோனுடைய என்ட்ரி, அவங்க வந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கோயிலுக்குள்ளே போயிடுறாங்க. எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி பின்னாடி நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவங்க போய் தோணி கடவுள். அப்புறம் நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கவர்கிட்ட யார் அவங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவங்களாம் வந்துட்டு டேவிட் ஆசிங்க, அதாவது ஒரு கடவுளோட ஒய்ஃப், அவங்கள கோயிலுக்குள்ளேயே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போதான் வந்துட்டு செகண்ட் நாள் நவராத்திரி அன்னைக்கு பையனா நம்ம ஹீரோ போய் உன்னை வந்துட்டு மீட் பண்ணும், கோயிலுக்கு வெளியே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு தேன மாதிரி ஒருத்தனை கூப்பிட்றான், அவங்ககிட்ட பேசணும்னா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியும்ல, அப்போ இருக்க அவன் கூப்பிட்றான், நான் ஆனால் இன்னொரு பக்கம் யோசிச்சா நான் வந்துட்டு அந்த இடத்துல நான் போயிருப்பேன்பா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, அவன் யாருன்னே தெரில, அவன் கூட இப்படி நம்ம போக முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோனையும் தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சிவராத்திரிக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் உனக்காண்டி வெயிட் பண்ணுவேன் இன்னைக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிச்சாரு. சரி அப்போ நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனையும் யாருக்குமே தெரியாமல் பாடிங்கன்னா வெளியே வந்து பார்க்க முடியும் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணுறது. நான் வந்துட்டு உன் கூட வரணும்லாம் வரல, நீ வந்திருக்கியன்னு பார்க்குறதுக்காண்டி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா வந்துட்டு நம்ம ஹீரோவும் அவங்கள வந்துட்டு பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போய் போட் மூலமாக வந்துட்டு கடல் நோக்கி பயணம் போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க நம்ம ஹீரோ பாட்டு கேட்க, ரைட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லி ஜாலியாக வந்துட்டு பேசிட்டுலாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் விடிஞ்சிடுச்சு நான் போகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் கோயிலில் விற்றுறாரு. இந்த மாதிரி ஒரு நாளில் ரெண்டு நாளில் ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வர அவங்க போட்டில் வச்சு பயணம் அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரிலாம் போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உனக்கு கோயிலில் வச்ச பேர் நல்லா இல்லை, உனக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன் ரோசி அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ரூசி தான், அந்த ரூசி, அந்த ரூசி தான் இந்த நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிச்சாருன்னா, இந்த மாதிரி நீ இப்படி வந்துட்டு போறாருக்கு பரல, நம்ம ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, நான் ஒரு டேவிடாசு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்றா என்ன, நீ எல்லாம் வெளியே வரக்கூடாதா, நீ சொல்லி இந்த வாழ்க்கை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் வெளியே வந்தால் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கண்டிப்பாக வாழ முடியும், நாளைக்கு இதே இடத்துல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டாரு. அடுத்த நாள் அந்த இடத்துலேயே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம ஹீரோயின் வரமாட்டேங்கிறாங்க. யாரோ கடை தொடர்ந்து உள்ளே போகிறாங்க, யார் இடம் அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்க்குறாரு. அப்புறம் சுற்றி ஆளுங்களாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி உள்ளே போய் பார்க்கும்போது, நம்ம ஹீரோயின் உடம்பெல்லாம் பயணம் காயமாக இருக்குது, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அரு அந்த கோயிலுக்கு ஒரு எட்டு இருப்பார் ஓகேவா, அந்த எட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, நிறையா பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட அது அப்பா நடக்கிறாரு அந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்க்குறாரு. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டுருப்பாரு, அது நம்ம ஹீரோயின் எடுத்து பிடிச்சிட்டு ஊத்திருக்கவே மாட்டாங்க. அப்போலாம் வந்துட்டு அடுக்கு போய் நம்ம ஹீரோயினியை பாடிங்கன்னா போட்டு மிடிச்சு அடிச்சு அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாரு. இதைக்கேற்ற நம்ம ஹீரோக்கு செம கோவம் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோயில் திருவிழாக்கு போய் அங்கே வச்சே அந்த கோயிலுடைய எட்டை பாடிங்கன்னா நம்ம ஹீரோ கொன்னுறாரு. அதுக்கப்புறம் அங்கே என்ன, நம்ம ஹீரோயினியை குத்திட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொல்கத்தா போயிடுறாரு. அங்கே போய் ராயல் பிரஸ் அப்படின்ற ஒரு பிரிண்டிங் கம்பெனியில் போய் பண்ண வேலை செஞ்சு பண்ண வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் அங்கே வந்துட்டு பிரிண்டிங் மட்டும் அவர் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் எழுதி நிறையா பல நிறையா இவரை எழுதுறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக காசும் பார்த்திங்கன்னா நிறையா கிடைக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் இரண்டு கோயிலில் மட்டுமே மொத்தம் 100 தேவராசிங்க இருந்தாங்க, அப்போ இந்த ஊர் ஃபுல்லாக எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் நம்ம அவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லோரும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா நிறையா புக்ஸ் எழுதுறது, நிறையா இந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பண்ணி நிறையா காசை சம்பாரித்து அது எல்லாத்துக்குமே பண்ணால் பெண்களுக்காண்டி ஒடுக்குறாரு, பெண்களுக்காண்டி ஒரு இடத்த அமைச்சு அதில் அவங்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி எல்லா வேலையுமே பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காரு. நல்லா போய்கிட்டு இருக்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ட்விஸ்ட்டு பிரேக்கானா பாருங்கன்னா, நம்ம ஹீரோடைய கடைசி அண்ணன் வராரு. வந்துட்டு நம்மளை ஒரு ஃபஸ்ட் அண்ணனுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, அவர் ஒன்று பார்க்கணும்னு சொல்கிறாரு, வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. நம்ம ஹீரோ மட்டும் இப்போது இல்லை நான் வரலடா, எனக்கு அந்த ஊருக்கு வரவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னா அவருடைய வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும். ஆனால் இப்போ அவர் போகிறனால இவருடைய வாழ்க்கையே திருப்பி போட போகிறார். அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோனு கிட்டேயும் நீ ஒன்றும் கவலைப்படுறாரு, சீக்கிரம் போய் நான் சீக்கிரம் வந்தார் அப்படின்ற மாதிரி போட்டில் பண்ணிங்கன்னா நம்ம ஹீரோவும் அவரோட அண்ணனும் போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோடைய அண்ணனும் பண்ணால் உன் புக்ஸ்லாம் நான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோ எழுதிட்டு இருக்காரு. என்னடா இடம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒரு ஷார்ட் ஸ்டோரி படிச்சு பாரு வேணாம் அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. நல்லா இருக்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அண்ணனும் பண்ணால் சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போய் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவருடைய ஃபஸ்ட் அண்ணன் வந்துட்டு என்னடா புக்கெலாம் நல்லா எழுத போகல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாண்ணே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஜாதியிலேயே ஒரு பொண்ணு பார்த்துருக்கோண்டா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ரோசிடே என் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் கீழ் ஜாடி ஹீரோட ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவை கட்டியால் குத்துறாரு. அப்புறம் இவர் தடுக்கலான்னு போகும்போது இன்னொரு அண்ணன் எடுத்து பின்னாடி கட்டியால் குத்துறாரு. அதாவது அவங்க நம்ம ஹீரோவை கொள்ளடா இங்கே கூப்பிட்டுருக்காங்க, ஊரை விட்டு எங்களை ஒடுக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் அண்ணன் சொல்கிறாரு. அப்புறம் மூணாவது அண்ணன் அழுதுகிட்டே வர்றாரு, டே எனக்கு இது இடமே தெரியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பண்ணிங்கன்னா அங்கேயே இறந்து போயிடுறாரு. ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நம்ம ஹீரோ பையனா எல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அப்புறம் ரோஷியை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கொல்கத்தாவில் அந்த இடத்துல போய் பார்த்திங்கன்னா தேடும்போது அங்கே அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த நாள் கோர்ட்டில் ஹீரோயினால நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. அப்புறம் கோர்ட்டில் நம்மளுடைய நம்ம ஹீரோவோட வக்கீல் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு மறு ஜென்மம் எடுத்திருக்காரு, அதை வந்துட்டு சயின்டிஃபிக்காக கூட நிரூபிச்சிருக்கோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை போட்டு காட்டும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு டேரக்டரு, அவருக்கு எப்படி என்ன ஆங்கிளில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே தெரியும். அந்த மாதிரி எடுத்து இவர் வந்துட்டு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன மறு ஜென்மம் அது இது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆப்புனன் வக்கீல் சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஜட்ஜும் வந்துட்டு தீர்ப்பு சொல்ல போகிற அந்த நேரத்தில் யாரோ ஒரு புடுச்சாச்சு அப்படின்ற மாதிரி வராங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட கடைசி அண்ணன். இந்த மாதிரி இவன் வந்துட்டு மறு ஜென்மோண்டா அதை நான் அடிச்சு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆப்புனன் வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் வாயில் சொன்னாலாம் கரெக்டாகாது, கோர்ட்டுக்கு தேவை சாட்சி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்கிட்ட இருக்குது. அன்றைக்கி அவனை கூட்டிகிட்டு நான் போட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதுற மாதிரி அவன் அந்த பேப்பரை கொடுத்தான். அந்த பேப்பரை நான் வெளியில் ஆனால் ப்ரொடியூசர் கிட்ட வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமை எடுத்து இந்த ஹீரோ வந்துட்டு காத்திருக்கான். அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஸ்டோரியோ இந்த ஸ்டோரியோ ஒன்றா இருக்குது, அது எப்படி அப்போ மறு ஜென்மண்டா என்ன அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே
கோர்ட்டும் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி அன்னைக்கு உன் கூட பேசினா வந்துட்டு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, அந்த மாதிரி நான் நினச்சேன், ஆனால் உன்னை கொல்ல கூட்டிகிட்டு வர நினச்சாங்க, அந்த மாதிரி எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோடனே ரோஷியை போய் பார்த்தேன், ஆனால் அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னோடனே நாண்டாவில் ஒரு இடத்துல வச்சுருக்க அந்த மாதிரி அந்த இடத்தையும் வந்துட்டு நம்ம ஹீரோட அண்ணா சொல்கிறார். ஏன்னா அந்த இடத்துல போய் பார்க்க முடியும் நம்ம ஹீரோனே அந்த இடத்துல இருக்காங்க, அப்புறம் நம்ம ஹீரோவும் போய் ஆக்ட் பண்ணி ஆளுக்கு தெரிக்க முடியாது, அவங்க வந்துட்டு இறந்து போயிடறாங்க. ஹீரோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தை அவங்க இப்படி எடுத்துகிட்டு போனதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு படம் எடுக்கணும்னு பார்க்குறாரு, பயோகிராஃபிக் ஃபிலிம். அப்புறம் ஷாம் சிங் ஆராயன் ஒருத்தர் ஏண்டிருக்காரு, அவருடைய ஹிஸ்ட்ரியெலாம் நோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது 1977 அப்புறம் அவரை காணும், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தால் கொஞ்சம் த்ரில்லராகவும் இருந்திருக்கும். பட் இந்த கதையும் நல்லாடா இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிற பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கை பெல் ஐக்கன் நம்பிக்கை கவல் நம்பிக்கைக்கோங்க. டாட்டா, பை பாய்.